Hard to breathe, but that's alright. Hush. வெல்கம் டு ஐடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல். நீங்கள் இசனமான பார்க்கப்பட சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, டிசம்பர் மந்தில் வரப்போகிற எலைட் பாஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி இருக்குது, என்னென்ன ரிவார்ட்ஸ் வருது, எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த வழியில் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போகிற டாப் அப்மெண்ட்டு, இதை தவிர தீபாவளி விஷயம் வந்துட்டு வருமா வராதா அப்படின்றதும் நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்டாக இருக்கலாம். அதை பற்றி நம்ம இந்த வழியில் வந்து பார்க்கலாம். இதை தவிர வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ரேண்டமான ரிவார்ட்ஸ் ரேண்டமான ஈவெண்ட்ஸு அப்புறம் அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வழியில் கவர் பண்ண போகிறோம். அதில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்கள். தயவு ஓரே லைக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு பிரசந்தி அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை வந்து பிரஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ அவங்க டைரக்ட் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ உங்களுக்கு இன்னைக்கான வீடியோ ஃபஸ்ட் அப்டேட் என்ன சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு பாண்டில் பாருங்க மங்கள், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்கமிங்கில் ஒரு வெபியோட வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் வந்து கிடச்சிருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்மான ஒரு அப்டேட் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக ஒரு வெபியோட இது வரப்போகுது. இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு மெயில் பண்ணில் வரும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் போயிட்டு இருக்குது, அதனால் நான் அது வந்து காட்டல. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள் நான் காட்ட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாண்டில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது கேர்ள்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க, ஸோ மிஸ்ட்ரி ஷாப் வந்து வந்திருக்குன்னு சொன்னீங்க ப்ரோ, அதை கொஞ்சம் காட்டு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தான் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதை நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் வைக்கிறேன், நீங்களே வந்து பாருங்கள். இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாலோவீனுக்கு அதர் சோருக்கு வந்திருக்கிற மிஸ்ட்ரி ஷாப்பு. ஸோ நம்ம சோருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்காக வந்து லெவலப் ஷாப் விட்டானுங்கள, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதர் சோருக்கு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹாலோவீனுக்காக விட்டுருக்குறானுங்க. இந்த ஒரு பாண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண்டல் சீரீஸ் எல்லாமே பார்க்குறது வேற லெவலில் இருக்குதுல்ல, உண்மையிலே அப்படி தான் இருக்குது. மிஸ்ட்ரி ஷாப்புக்கு ஒருத்து தான் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பண்டில் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபீமேல் பண்டிலும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அதாவது என்னென்ன ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்கிறானுங்க அப்படின்னு நீங்களே வந்து பார்க்குறீங்க. ஸோ க்ளூவாலு பேக் ஸ்கின் அதுன்னு சொல்லிட்டு பஞ்சம் இல்லாமல் கொடுத்து வச்சிருக்கிறானுங்க. ஆனால் எலைட் பாஸ் இருக்குதா அப்படின்னு தெரியல, நீங்கள் தான் வீடியோவில் பார்த்து சொல்லணும். நம்ம கேம்குள்ளே எப்போ தீபாவளி வந்து ஸ்டார்ட் ஆச்சு, ஸோ அன்னையிலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தீபாவளி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ரிவார்ட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் அப்மெண்ட்டில் கொண்டு வந்துருக்கிறானுங்க. ஸோ இது முடிஞ்சப்பறம் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொண்டுருவானுங்க அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்கலாம். ஸோ டாப் அப்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ளைங் ஸ்லிப்பர் வந்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்வில் இது வந்து லான்ச் ஆயிடுச்சு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேமெண்ட்ஸ் கொண்டு போகிறானுங்க அப்படின்னு தெரியல. மேபி நம்ம சொல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 அப்படி கொண்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒர்த்தெலாம் கிடையாது மக்களே. ஸோ 300 டைமெண்ட்லாம் வாங்குற அளவுக்கு ஒர்த்தே கிடையாது. பட் இருந்தாலும் பார்த்து வச்சுங்க, நெக்ஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்களே. ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போகிற 30ஆம் தேதி, அதாவது நாளைக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வந்து நம்ம கேம்குள்ளே வந்து வரப்போது ஃபேடர் வீல். ஸோ 2 கிராண்ட் ப்ரைஸ் வந்து இருக்கும் அப்படி சொல்கிறாங்க மக்களே. 2 கிராண்ட் ப்ரைஸ்னா ஹெயில் ஸ்டோன் ஃபிஸ்ட்டு, அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு பண்டில், அந்த நிஞ்சா பண்டில் மாதிரி இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த ஒரு பண்டில். இந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஹெயில் ஸ்டோன் அப்படின்னா நம்ம வந்து சொல்லுவோம்ல, அது என்னதுங்க மறந்து போச்சுங்க, வாய்க்குள்ள ஒரு நுழைய மாட்டுதே, ஐயையோ மறந்து போய் இந்த டைம் பார்த்து மறந்து போயுது. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ் ஃபிஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதே ஃபிஸ்ட் தான் நினைக்கிறேன். ஸோ ஹெயில் ஸ்டோன் ஃபிஸ்ட்னா அதான் நினைக்கிறேன். ஓகேவா, இந்த ஒரு ஃபிஸ்ட்டு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாண்டில் நாளைக்கு காலையில் நம்ம கேம்குள்ளே வந்து வந்துடும். ஸோ ஃப்ரீ ஸ்பின்னும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வாங்குறதுக்காக அப்படின்றத மறக்காம வந்து சொல்லுங்கள். நாளைக்கு காலையிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் இந்த ஈவெண்ட் இருக்கும். ஸோ ஃபேட்டர் வீல் தான் ஓகேவா. ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னைக்கு காலையில் 2 நியூ ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. சிம்பிளாக வந்து டக்கு டக்குன்னு சொல்லி முடிச்சிடறேன். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெய்லி லாகின் ரிவார்டு, அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்று உங்களுக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ் வேணும் அப்படின்றது நீங்கள் சூஸ் பண்ணாலே போதும். நீங்கள் 7 நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன ரிவார்ட் கொடுத்துருந்தானுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நமக்கு ரேங்க் ஆஃப் ரங்கோலி ஈவெண்ட்டில் அந்த ஒரு பண்டில், அந்த பண்டில் எடுக்கிறது நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பணத்தவை கிடையாது. ஸோ ஒரு 5 படம் வந்து கொடுத்துருப்பானுங்க ரங்கோலி, அது கோலங்கள் வந்து கொடுத்துருப்பானுங்க. அந்த கோலத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டு அதுக்கு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர் அடிக்கணும். ஸோ கலர் அடிக்கணும் அப்படின்னா பெயிண்ட் ப்ரஷ் வேணும். பெயிண்ட் ப்ரஷ் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு பெயிண்ட் ப்ரஷுக்கும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5-5 கில் அடிக்கணும். ஸோ 5-5 கில் அடிக்க அடிக்க உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ப்ரஷ் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி எல்லா ரிவார்ட்ஸையும் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்துக்கான எலைட் பாஸ் ரிவார்ட்ஸ். ஸோ மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ இருக்குது, அப்படி நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஸோ நல்லா மிஸ் பண்ணால் கூட நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துங்க ஓகேவா. ஃபஸ்ட் எடுத்தோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது என்னதுங்க பின்னா அது என்னதுன்னே தெரில. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேனர், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டை கொடுத்துருக்குறானுங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருங்க, நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சட்டை கொடுத்துருக்குறானுங்க, அது ஃபயர் பாஸ் ஸோ எலைட் பாஸ்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சட்டை இருக்கும். ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஃபீமேல் பண்டில் மக்களே. ஸோ ஃபீமேல் பண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, வேற லோவில் இருந்துச்சு ட்ரெய்லர் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம வீடியோவில் போட்டோம். ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கட்டான ஸ்கிச்சி கட்டானன்ற பாருங்க, ஒரு கத்தி ஸ்கின்னுங்க, அது என்னதுங்க பெராங்க ஸ்கின்னா அது ஒரு ஸ்கின் கொடுத்துருந்தானுங்க. ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு வேற லெவலில் இருக்குது சீரீஸாக. எஃபெக்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாறு மாறாக இருக்குது, இந்த மாதிரிலாம் எஃபெக்ட் நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம்
அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின்னு, அதாவது நம்மளோட பேரஃபிலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேரஃபில்ன்ற பாருங்க, ஐயையோ பேர் கூட மறந்து போச்சே, அந்த ஒரு ஸ்கின்னு பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மாங்க. ஸோ பிளாஸ்மாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் வந்து கொடுத்துருக்குறானுங்க. ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேனராக அவத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எமோட் வந்து இருக்குது மக்கள். எமோட்டை பொறுத்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது என்ன எமோட் அப்படின்றது தெரில, பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லூட் பாக்ஸும் வந்து கொடுத்துருக்குறானுங்க. ஸோ லூட் பாக்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எஃபெக்டோட தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஸ்டோனு, அதுக்கப்புறம் ஒரு பேராசூட்டு, அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் பேக் ஸ்கின். இந்த பேக் பேக் ஸ்கின்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீட் கட்டு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயங்கள். ஓகேவா, சீட் கட்டில் வந்துட்டு ராணி ராஜா இருப்பாங்கல்ல, கிங்கு குவீனு. ஸோ அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எலைட் பாஸோட ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின். ஸோ நீங்கள் அதான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் பாண்டில் இதில் நீங்கள் நினைக்கிற எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். எமோட் இருக்குது, அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஸ்டோன் கொடுத்துருக்குறானுங்க, அப்புறம் பே எல்லாமே இருக்கும் வழக்கம் போல். இந்த வாட்டி எமோட்டும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் எமோட் அந்தளவுக்கு வந்து ஒர்த்து கிடையாது. ஸோ பட் இருந்தாலும் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாங்கிக்கலாம், டிசம்பர் மந்த்துக்கான எலைட் பாஸ் இது. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா எமோட் பார்ட்டி ஈவெண்ட் பற்றி கேட்டுருந்தீங்க, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு வழியாக கொண்டு வந்துட்டானுங்க. பட் இருந்தாலும் நம்ம நினச்ச ரிவார்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து வரல, அதுக்கு பிறகு வந்துட்டு பார்த்தீங்கன்னா புது புது எமோட்ஸாக கொண்டு வந்தானுங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி தீபாவளி விஷயம் வந்து வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. இது ஆதி காலத்துலேருந்தே நிறைய பேர் கேட்டுக்கிற விஷயம் தான். ஸோ இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஏஞ்சலிக் பேண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஞ்சலிக் விஷயம் அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்தானுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஈவெண்ட் வரல நினைக்கிற விஷயம் இல்லை. இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் தீபாவளி விஷயம் வந்து கொண்டுருவானுங்களா அப்படின்றது நிறைய பேரோட டவுட்டு. இது கண்டிப்பாக கொண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகளே. கொண்டு வந்தானுங்க அப்படின்னா எந்த டேட்டில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா தீபாவளி அன்றைக்கி கொண்டுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் கொண்டுருவாங்க, மேபி ரெண்டாம் தேதி கூட கொண்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தீபாவளிக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிறைய சான்ஸ் வந்து இருக்குது வரதுக்கு. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி என்ன தான் வந்து ரிவார்ட்ஸ் வந்து கொண்டுருவானுங்க. ஸோ அதை சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ வழக்கம் போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது கன் ஸ்கின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து எவல்யூஷன் கன் ஸ்கின்லாம் வந்து இருக்காது. நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்டுருந்தீங்க கமெண்ட்டில், எவல்யூஷன் கன்லாம் வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போலாம் வந்து எந்த அப்டேட்டும் வந்து கிடைக்கல. பட் இருந்தாலும் ஆர்டிக் ப்ளூ பண்ணில் தவிர மற்ற எதுனாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆர்டிக் ப்ளூ பண்ணில் கடைசியில் கொண்டு வந்துட்டானுங்கன்னு என்ன ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு இப்போதைக்கு எந்த ஒரு அப்டேட்டும் நமக்கு வந்து கிடைக்கல. ஆர்டிக் ப்ளூ பண்ணில் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்குபேட்டரில் வந்து லான்ச் பண்ணானுங்க, அந்த ஒரு காரணத்தினால கொண்டுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆனால் நமக்கு டிஷர்ட் பிளாக் டிஷர்ட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃப்ரீ ஃபயரே சொல்லியிருந்தானுங்க திரும்ப ரிட்டர்ன் ஆகும் அப்படி சொல்லிட்டு. அது மேபி இந்த ஒரு தீபாவளி விஷயம் வேண்டாம் கூட இருக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயருக்குனாலும் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், எது எது கொண்டுருவானுங்க எது கொண்டு மாட்டானுங்க அப்படின்றது நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியாது, இல்லை அவனுங்களுக்கே தெரியாது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க ரேர் ஐட்டம்ஸ்லாம் எடுத்து விட்டுருந்தானுங்க ஈவெண்ட்ல. ஸோ அந்த கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரேக் டான்ஸர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லிக்கிறாங்க. ஸோ பிளாக் டிஷர்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்புறமா ஒரு புது விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க ரெட் ஏஞ்சலுக்கு பேண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேபி இந்த ஒரு தீபாவளி விஷயத்தில் கொண்டதுக்கு வாய்ப்பு இருக்குது, லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல, பட் இருந்தாலும் இப்போதைக்கு அதான் லீக்ஸாக போயிட்டு இருக்குது. அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற பன்னி பண்டில் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா பன்னி பண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ரேர் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது அது ஒரு யூனிக்கான ஒரு பண்டில் இல்லையா. ஸோ அந்த ஒரு பண்டிலுக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொண்டு வந்தால் நல்லா கல்லா கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்கிறாங்க மக்களுக்கு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பண்டில் வரணும், பிளாக் டிஷர்ட் வரணுமா இல்லை வந்துட்டு பிரேக் டான்ஸர் வரணுமா அப்படின்னு மறக்காம வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லா தான் இருக்கும். பட் டைமண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாகவே செலவு பண்ண வேண்டி வரும், அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க ஓகேவா. எனக்கான வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இதோட வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரே லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படி வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகனையும் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் ரெடி பசந்திக்கிறீங்க சரிங்க, டாடா பிசி ஐஸ் டேக் கேர் பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.